ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை நாங்கள் எடுத்து வந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் குறைகை ஹார்ட் சிம்பல். ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்குறேன்னா, நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பெயர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சயப்பா காலில் வந்து குலுக்கி போடுவோம். சயப்பா வந்து மூணு பேர்த்து சீரெடுப்பாங்க. அந்த மூணு பேர்த்துக்காக சக்தி வந்த பிரார்த்தனையை வந்து பண்ணுவோம். யாரோட பேர் வந்துச்சு, எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் யாரோட பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு வந்து சயப்பா வந்து பேர் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து வியாழக்கிழமை காலையில் போடுற வீடியோவில் வந்து நேம் கொடுக்குறீங்களே தவிர ஷார்ட்ஸில் போய் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால் வந்து சில பேர் பார்க்குறதில்ல. என்கிட்ட திருப்பி வந்து அதே வீடியோவில் வந்து ஏன் இன்னும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டு காலையில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன், போய் செக் பண்ணி வந்து பாருங்கள். அது மாதிரி சில பேர் வந்து உங்கள் பேர் வந்திருக்கா வந்திருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்களானே தெரியல. ஆனால் நிச்சயமாக சாய்ப்பா உங்கள் பேர் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால பேர் கொடுத்தவங்க போய் ஷார்ட்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான சந்தோஷங்கள் வந்து அங்கே காத்திருக்கும். தைரியமாக இருங்க, எதையும் கண்டு பயப்படாதீங்க, சாய்ப்பா இருப்பாங்க. இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் கொடுங்க. ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, இன்று விடியலே சொல்லிவிட்டேன் இந்த நல்ல விஷயத்தை. கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அலட்சியப்படுத்துவதும் இல்லை, இப்படித்தான் சாய் சொல்வார், இதெல்லாம் நடக்குமா என்று கேள்விக்குறியுடன் பார்ப்பதும் உன் கையில் இருக்கிறது. என் கையில் எதுவும் கிடையாது. நான் செய்வது மட்டுமே என்னுடைய கடமை. அதை நல்ல முறையில் உபயோகப்படுத்திக் கொள்வது யாருடைய கடமை? உன்னுடைய கடமை தானே. அதனால் நான் செய்யும் விஷயத்தையும் சொல்ல வரும் விஷயத்தையும் தெளிவாக காதில் வாங்கினாலே உன்னுடைய வாழ்வில் நீ சரியாக ஒரு இடத்திற்கு பயணம் செய்யலாம், வாழ்க்கையும் முன்னேறும். காயங்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நான் என்ன சொல்கிறேன் என்பதை முழுமையாக புரிந்து கொள் என் தங்கமே. வாழ்வில் அதிகமான சோதனைகள் வரலாம், அதிகமான பாடங்கள் கிடைக்கலாம், அதிகமான வழிகளை நான் தருகிறேன் என்று நினைக்கலாம். காசுக்கோ பணத்திற்கோ அனைத்திற்குமே தட்டுப்பாடுகள் வரலாம். ஆனால் எதையும் கண்டு நீ அஞ்சக்கூடாது. எந்த நிலைமையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுத்துவிடக்கூடாது. ஏகப்பட்ட விஷயங்கள் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன் பல விஷயங்களை நீ சந்தித்தாய், ஆனால் அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய். அதுபோல இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் இந்த கஷ்டமான பயணத்திலிருந்தும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பாய். குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் நீ எப்பொழுதும் போல இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும். சோர்ந்து போய் அமைதியாக இருக்காதே. நீ சோர்ந்து போய் அமைதியாக இருக்கும் பொழுதுதான் பல வழிகள் உனக்கு வருகிறது. வழிகள் வந்தாலும் நீ மீண்டு உன் வாழ்வில் பல வெற்றிகளை காண்பாய். இதுவே உண்மை. பொறுத்திரு, அனைத்தும் உனக்காகவே காத்துக்கொண்டு இருக்கிறது. உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல செயலுக்கும் நீ சீக்கிரமாக உன் வாழ்வில் முன்னுக்கு வந்து நாலு பேருக்கு உதவி செய்யும் வகையில் உன்னுடைய எதிர்காலமானது மென்மேலும் வளரும். என்ன சாய் இப்படி சொல்கிறாரே என்று நினைக்காதே. சாய் சொன்னால் நடக்கும் என்பது உனக்கும் தெரியும். என் மீது நீ அளவு கடந்த நம்பிக்கையை வைத்துள்ளாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன். சகலங்களும் உனக்கு கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை ஒரு நல்ல இடத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பதை என்னுடைய லட்சியமாக உள்ளது. கவலைகள் இருந்தால் அதை இந்த நொடியே இந்த பொழுதே தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமான வாழ்க்கைக்காக காத்திரு. உன்னுடைய அனைத்து விஷயமும் நல்ல முறையில் நடந்து உன் குடும்பம் செழித்து சகல மங்களங்களும் உனக்கு கிடைத்த பல நாள் கனவுகள் பல நாள் ஆசைகள் அனைத்தும் நடக்கும். கவலைகள் வேண்டாம் தங்கமே, உனக்காகவே இங்கு நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் பெரும் மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்வில் பெரும் மகிழ்ச்சியை உருவாக்கி தரவே நான் இங்கு வந்துள்ளேன். உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளையும் நடத்தி உன்னை பல்லாண்டு காலம் வாழ வைத்து உன்னை அழகு பார்ப்பேன். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து மனம் குழம்பாமல் தைரியத்துடன் இருந்தால் உன்னால் எல்லா விஷயத்திலும் இருந்து மீண்டு வந்து உன்னால் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். முதலில் உன் கண்ணில் இருந்து வரும் தண்ணீரை துடைத்துக்கொள். இனி உன்னுடைய வாழ்வில் வரும் ஒவ்வொரு
கண்ணீரும் ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும். உன் வாழ்வுக்கு நானே பொறுப்பு. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.